நிறைய பேருக்கு வந்து ஃபேட் மேலே எண்ணெயில் உள்ளதே நான் எடுக்க மாட்டேன்ப்பா, ஆயிலே வேண்டாங்கிறாங்க. பல விட்டமின்கள் எண்ணெய் இருந்தால் தான் அப்சார்ப் ஆகும். எதனால் பழம் சாப்பிட்றாங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்க முடியும். ஒரு சோர்வு இருக்குன்னா, உடல் சோர்வு இருந்தாலும் சரி மனதில் சோர்வு இருந்தாலும் சரி, முதல் விஷயம் வாழைப்பழம் தான். சில வகையான நோய்கள், பெரிய நோய்கள், ஈவன் வந்து புற்றுநோய்களுக்கு கூட ஒரு அறிகுறியாக முதல்ல விஷயம் வந்து ஒரு அதீத உடல் சோர்வை சொல்கிறாங்க. சோர்வு ஒரு மனக்களைப்பு இல்லைன்னா உடல் களைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உற்சாகத்தை பெரிய அளவில் தொலைச்சிடுறோம். இந்த சோர்வு எதனால் வருது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். இது அதிக உடல் உழைப்பு இருந்து அதற்கேற்ற உணவு எடுக்கலையா, இதுதான் முதல் விஷயம். இல்லை ரெண்டாவது, நம்ம உடலுக்கு தேவையான சில குறிப்பிட்ட உயிர் சத்துக்களை கரெக்டாக எடுக்காமல் இருக்கோமா? இப்போ உதாரணமாக ரொம்ப சோர்வுக்கான ரொம்ப அடிப்படையான காரணம் வந்து இரும்பு சத்து குறைவு. நம்ம தமிழ்நாட்டில் 55% குழந்தைகள் அனீமியாவாக இருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு பதட்டமான ஒரு விஷயம். அப்போ என்ன காரணம்னா, அந்த இரும்பு சத்து கிடைக்கல, இல்லைன்னா கொடுக்குற இரும்பு சத்து அப்சார்ப் ஆகலை, இல்லைன்னா இரும்பு சத்து ஏதோ ஒரு வகையில் இழக்கப்படுது. இப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சோர்வு இருக்கும். ஒரு பெண் வந்து சோர்வாக இருக்காங்கன்னா முதல் விஷயம் வந்து அவங்களுக்கு அயன் குறைவாக இருக்கா, மாதவிடாய் சமயத்தில் நிறைய இரத்தப்போக்கு போகிறதுனால தினம் அவங்களுக்கு இரும்பு சத்து குறைகிறதா, இதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லாமல் சோர்வு இருக்குன்னா சில விட்டமின் டி குறைவாக இருக்கா, விட்டமின் B12 குறைவாக இருக்கா, எனர்ஜிக்கு தேவையான உணவுகளை அவங்க எடுக்காமல் இருக்காங்களா? இன்றைக்கி ஓடிக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க வந்து தான் சாப்பிடக்கூடிய உணவுகளில் புரதச்சத்து சரியாக இருக்கா, கொழுப்பு சத்து சரியாக இருக்கா? நிறைய பேருக்கு வந்து ஃபேட் மேலே எண்ணெயில் உள்ளதே நான் எடுக்க மாட்டேன்ப்பா, ஆயிலே வேண்டாங்கிறாங்க. பல விட்டமின்கள் எண்ணெய் இருந்தால் தான் அப்சார்ப் ஆகும். விட்டமின் ஏ எண்ணெய் இருந்தால் தான் நல்லா அப்சார்ப் ஆகும். அப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவில் சரியாக எடுக்கணும். ஸோ சரி விகித சம உணவு நமக்கு போய்கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறத சோர்வு இருக்கிறவங்க முதல்ல பார்த்துக்கொள்ளணும். பொதுவாக சில உணவுகள் உடனடியாக எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. வாழைப்பழம், நீங்கள் ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்த்துட்ருக்கீங்க, 6 செட்டு விளையாடுறாங்க. ஒரு செட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது 2 மேட்சுக்கு நடுவில் உள்ளே போய் ஒரு கிடைக்கக்கூடிய 2 நிமிடத்தில் அந்த பிளேயர் என்ன செய்கிறாரு, டக்குன்னு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்த செட்டு விளையாட வர்றாரு. ஏன், அந்த நேரத்தில் அவர் வந்து வேறு ஏதாவது இட்லி தோசை இல்லைன்னா வேறு ஏதாவது அவங்க வீட்டில் உள்ள நூடுல்ஸு அப்படி சாப்பிட்றாங்களா? அப்படி இல்லையே. எதனால் பழம் சாப்பிட்றாங்கன்னா அது இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஒரு சோர்வு இருக்குன்னா, உடல் சோர்வு இருந்தாலும் சரி மனதில் சோர்வு இருந்தாலும் சரி, முதல் விஷயம் வாழைப்பழம் தான். நிறைய பேர் வாழைப்பழத்தை வந்து வெயிட் போடுறோன்னு எடுக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிற உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எல்லா பழங்களுமே சோர்வை போக்கும். ஏன்னா பழங்களில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட், அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கனிமங்களும், குட்டி குட்டி ஃப்ராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஒரு மாதுளம்பழம் எடுத்தோன்னா அது வந்து மனதில் மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஹார்மோனை சுரக்கிறதுக்கெலாம் உதவி இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. SSRI ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை மாதுளம்பழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சோர்வை போக்குவதற்கான முதல் தேர்வு நமக்கு பழங்களாக இருக்கணும். ரெண்டாவது, அடிக்கடி சோர்வாகவே இருக்குது, வேறு ஏதாவது உடல்நலக்குறைவு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கொள்ளணும். சர்க்கரை வியாதி வரக்கூடிய தன்மைக்கு முதல் விஷயமே, ஒரு முதல் குறிகுணமே உடல் சோர்வு தான். இரும்பு சத்து குறைவு இருந்தால் உடல் சோர்வு இருக்கும். சில வகையான நோய்கள், பெரிய நோய்கள், ஈவன் வந்து புற்றுநோய்களுக்கு கூட ஒரு அறிகுறியாக முதல்ல விஷயம் வந்து ஒரு அதீத உடல் சோர்வை சொல்கிறாங்க. ஸோ நோய் நிலைகள் ஏதாவது இருக்கா சோர்வில்? சோர்வாக இருக்கனாலே தூங்கி எழுந்தா சரியாக போயிடும், இல்லைன்னா அயன் டானிக் வாங்கி குடிச்சிக்கிறேன், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உடனே பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறேன், அப்படி ஒரு பார்வை இல்லாமல் துல்லியமாக நம்முடைய குடும்ப மருத்துவரை பார்த்து நமக்கு எதனால் அந்த சோர்வு தொடர்ந்து கொண்டே இருக்குது. லேசாக ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துச்சு டயர்டில் சரியாக போச்சுன்னா விட்டுடலாம். பட் தொடர்ந்து சோர்வு இருக்குன்னா நோய்க்கான காரணம் என்ன இருக்குது, வேறு என்ன நோய் காரணம் இருக்குன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிர்கள் நல்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு, பாதாம் பருப்பு, நிலக்கடலை, குட்டி குட்டி ராஜ்மா, சிகப்பு கொண்டக்கடலை, இதெல்லாம் புரத சத்து அதிகமாக உள்ளது. இந்த புரத சத்து நிறையா இருக்கும்போது ஒன்று இம்யூனிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அந்த புரதங்கள் தான் வந்து மசிலுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், சோர்வை போக்கக்கூடியதாக இருக்கும். இரும்பு சத்து குறைவாக இருந்தால் அதுக்குரிய அத்திப்பழம், எள்ளுப்பொடி, கருவேப்பிலை பொடி, இது மாதிரி இரும்பு சத்தை கூட்டக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். வேறு சில சத்துக்கள் குறைவாக இருந்தால், கால்சியம் குறைவாக இருக்குது, அப்போ நல்லா மோர் எடுத்துக்கொள்ளணும், கேழ்வரகு எடுத்துக்கொள்ளணும், பிரண்டை துவையல் மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும். B12 குறைவாக இருக்குது, புலாலில் நல்ல ஆட்டு மண்ணீரல், வெள்ளாட்டு மண்ணீரல்லாம் வந்து B12 மிகச்சரியான அளவில் கொடுக்கும். நான் வந்து மரக்கறி உணவு தான் சாப்பிட்றேன், புலால் சாப்பிடலை அப்படின்னா நிறைய மோர் எடுத்துக்கொள்வது, குறைந்த அளவில் பால் எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் B12 டெஃபிஷியன்ஸை குறைக்கும். ஸோ இப்படி நமக்கான தேவையை அறிந்து அதற்குரிய உணவை எடுத்துக்கொண்டாலே சோர்வு போயிடும்.
சோர்வு இருக்கிறவங்க இன்னொன்று செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உடல் பயிற்சியும் பிராணாயாம பயிற்சியும். உணவு மட்டும் இல்லாமல் கூடுதலாக அதுக்கும் தினமும் ஒரு 10-15 நிமிஷம் மூச்சு பயிற்சி ஆசனங்கள் செய்கிறது, ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நேரத்தின் வசதிப்படி வந்து நல்ல நடைப்பயிற்சி வச்சுக்கொள்வது, இதுவும் சோர்வை போக்குவதற்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தோட முக்கியம் வந்து இன்றைக்கு அதிகமாக சோர்வு வர்றதுக்கான முக்கியமான விஷயம் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு சரியான தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். 7 மணி நேரம் ஒரு தூக்கம் சரியாக இல்லைன்னா அது குறையக்கூடிய ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ எனக்கு தூக்கம் இல்லை அப்படின்னா அதற்குரிய விளைவை வந்து மூளை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும், நிறைய சிக்கல்களை உருவாக்கும். ஒரு மன அழுத்தத்தில் துவங்கி மலச்சிக்கல்லிருந்து பல்வேறு உடல்நல கேடுகளை வந்து தூக்கமின்மைக்கு வந்து கொடுக்கும். அதுக்கான ஒரு அடையாளமும் கூட சோர்வு தான்.